நேர்களை அனைவருக்கும் வணக்கம். இந்த ஷோ எங்கேயும் சமையல் வித் மீ கார்த்திக். நம்ம நிகழ்ச்சியில் 4 செக்மெண்ட் இருக்குது, உங்களுக்கு நல்லா தெரியும். எங்கள் வீட்டு சமையல், அடுத்தது சமையல் .com, அடுத்தது செஃப் சாய்ஸ், அடுத்தது பாட்டி வைத்தியம். இது நாலுமே ஒன்றொன்றும் சம வேரியேஷன்ஸ் இருக்கும், புரியுதுங்களா? சமைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகள் அவங்க டேலண்ட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. சமையல் .com-ல நம்ம நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதவங்க லெட்டர் மூலியமாகவோ இல்லை மெயில் மூலியமாகவோ நம்மளுக்கு அனுப்பிச்சாங்கன்னா நாங்கள் சமைச்சு உங்களுக்கு அமைப்போம். அடுத்தது உங்களுக்கு தெரியும், செஃப் சாய்ஸு பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலெல்லாம் நம்ம போய் சாப்பிடுவோம், செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அது வீட்டில் சமைக்க முடியுமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முடியாதுன்னு நிறைய பேர் அப்படியே ஃபீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, சூப்பராக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஃப்பே சொல்லித்தருவார். அடுத்தது பாட்டி வைத்தியம், ஆரோக்கியமாக இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாரம்பரியமான அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க நமக்காக சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ இது நாலுமே நம்ம ஒரே ஷோ எங்கேயும் சமையல் மட்டும்தான் பார்க்க முடியும். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கும். நம்ம ஏனம் பாக்கும் இந்த பிளாட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? சரி, திடீர்னு ஃபோன் அடிச்சு அயனம் பாக்கத்துல இந்த மாதிரி நாங்க வந்து சூப்பரா ஒரு டிஷ் ரெடி பண்ண போறோம், சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்டீங்களா? என்ன அப்படி என்ன பண்ண போறீங்க நீங்க? சிக்கன் பிரியாணி தான் நாங்க 60 ரூபாய் கொடுத்து எல்லாம் சாப்பிடுறோம். இப்பலாம் இப்பலாம் அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி அப்படினாலே 1 kg 100 ரூபீஸ் அப்படிலாம் வந்துச்சு. இருந்தாலும் வீட்ல சமைக்கும் போது பாசம் அக்கறையோட சமைப்போம். புரியும். இன்னைக்கு சிக்கன் பிரியாணி பண்ண போறீங்க, அது என்ன, எந்த ஊர் ஸ்பெஷல் இருக்கு? ஏதாவது ஊர் ஸ்பெஷலா இல்ல நீங்க ஓன் இன்கிரிடியன்ட் ஏதாவது ஆட் பண்ணதுனால நீங்க ஏதாவது பேர் வச்சிருக்கீங்களா? எனக்கு பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும், அதனால கத்துக்கிட்டது. எனக்கும் ரொம்ப உயிர், இப்படி ரத்தம் கூட கொடுப்போம் ஒரு 10 பேர், அந்த அளவுக்கு பிரியாணினா எனக்கு அந்த அளவுக்கு உயிர். சோ நீங்க பிரியாணி பண்ண போறீங்க, வேற யாரும் இல்ல, நாங்களே டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குதோ உண்மையை சொல்ல போறோம். அவசியம். சோ இந்த பிரியாணி வந்து உங்க ஸ்பெஷல் அயனம்பாக்கம் பிரியாணி கூட நம்ம சொல்லிக்கலாம். ஏகேஸ் பிரியாணி எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் சமைச்சு கொடுத்து சாப்பிட்டிருக்காங்க, பிடிச்சிருக்குன்னு சொன்னதால தான் நான் தைரியமா இங்க செய்யறேன். அப்படியா? சோ ஏகேஸ் பிரியாணி இது வந்து எங்கயும் சேல்லாம் கிடையாதுங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும், இந்த பிரியாணி நீங்க இங்க இவங்க சொல்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நோட், அதாவது இவங்க சொல்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வச்சு நீங்களே சமைச்சாதான் ஏகேஸ் பிரியாணி வரும். இது எந்த ஏரியால கிடைக்கும் அப்படின்னா சான்ஸே கிடையாது, எந்த பைசாவும் கிடைக்காது. சிக்கன் ஊற வைக்கிறதால இது ஸ்பெஷல், நல்லா இருக்கும். இந்த பிரியாணி பொதுவா சிக்கன் எல்லாம் ஊற வைக்க மாட்டாங்களா? ஆமா, எனக்கு தெரிஞ்சு ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடுவாங்க. ஆமா, அந்த பச்சையா இருக்கும், இதுல அப்படி கிடையாது. சரி, நான் சாப்பிடும்போது பச்சையில சாப்பிடுறதுல கவனிக்க மாட்டாங்களா? வெறியில சாப்பிடுவேன். இன்னைக்கு நீங்க வந்து என்ன பண்ணுங்க, சிக்கன் வந்து ஊரெல்லாம் வச்சு நீங்க அதுல ஆட் பண்ணதுனால வேற டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு. சோ ஏகேஎஸ் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்றத சொல்லிடுறீங்களா? அவசியம். புதினா, வெங்காயம், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தனியா, மிளகாத்தூள், பிரியாணி அரிசி, பச்சை மிளகாய், எண்ணெய், தக்காளி, தேங்காய் பால், பட்டர், சிக்கன், பிரியாணி மசாலா. ஸோ தேவையான பொருள்லாம் ரொம்ப அழகாக சொல்லியாச்சு. அடுத்த செய்முறை தான், ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? முதல்ல சிக்கனை ஊற வைக்கணும், மசால் போட்டு. சிக்கன் அப்படியே ஊற வைக்கணுமா? கோழி வாங்கணும், கடையில் போயிட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வரோம். அதெல்லாம் சொல்லணும் எங்களுக்கு, அதுவும் தேவை. இப்போல்லாம் நாங்கள் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 3-4 வாட்டி சிக்கனை அலம்பிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு தண்ணியாக வச்சு. அதெல்லாம் ஓகே, அது தெரியும். சுத்தமாக தான் நம்ம சமைப்போன்றது எல்லாருக்கும் தெரியும். நேராக கடைக்கு போகிறோம், கோழிகளுக்கு போயிட்டு ஏங்க ஒரு 1 kg 1.5 kg கொடுங்க அப்படின்னு சொல்றல, அது என்ன சிக்கனா கேட்டு வாங்கணும். போன்லெஸ் வாங்குமா, வித் ஸ்கின் வாங்குமா, வித்தவுட் ஸ்கின் வாங்குமா? வித்தவுட் ஸ்கின் வாங்கியிருக்கேன். வித்தவுட் ஸ்கின் போன் இருக்காது. போன் இருக்கு, வித் போனோட தான் வாங்கிருக்கீங்க. உங்க ஏரியாலாம் எவ்வளவு? 1 kg 180 ரூபீஸ். 180 ரூபீஸ் அம்மாடியோ, நம்ம கோழி வளர்க்கலாம் போல இது. நம்ம ஏரியாலாம் கொஞ்சம் ஒரு 170 அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. 180. சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? முதல்ல சிக்கனை ஊற வைக்கணும். ஓகே, அதுக்கு மிளகாய்த்தூள் வேணும், தேவைக்கேற்ப போட்டுக்கணும். தேவைக்கேற்ப. இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க, 1.5 kg 1 kg சிக்கன் வாங்குறேன் அப்படின்னா எவ்வளோ மிளகா தூள்? 1/2 kg சிக்கனுக்கு இதில் 1 spoon போடணும். இதுலையா? பத்தே பத்தாது. இது பாருங்க, இவ்வளோ தான் போடணும். 1/2 kg சிக்கனுக்கு, 1/2 kg சிக்கனுக்கு இதில் 1 spoon. அப்போ 1 kg 2 spoon, 1/2 kg 3 spoon. ஓகே, ஸோ நீங்கள் இதில் கொஞ்சம் போட்டுருக்கீங்க. அடுத்து தனியா பொடி. தனியா பொடியில் தேவைக்கேற்ப இப்போ போட்டுடுறேன். நீங்க ஒரு நிறைய செய்யும் போது, இன்னைக்கு நான் போய் நைட் சமைக்க போறேன் 1 kg,
ஸோ அதுக்கு எல்லாமே சொல்லுங்க. அரை கிலோக்கு தனியா பொடி 1.5 ஸ்பூன் போடணும். 1.5 ஸ்பூன் போடணும். அரை கிலோக்கு, அரை கிலோ, 1 கிலோனா 3 ஸ்பூன். மிளகாத்தூளோட தனியாத்தூள் வந்து தூக்களா போடணும். 1 ஸ்பூன் ரெடி. மஞ்சள் பொடி, மஞ்சள் பொடி அது நமக்கு தெரியும், இவ்வளோ போட்டால் போதும். உப்பு, உப்பு 1/2 கிலோ சிக்கனுக்கு 1 ஸ்பூன். இப்போ நான் கொஞ்சமாக போடுறேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு 1 ஸ்பூன், 1 கிலோனா 2 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி இதுவும் கொஞ்சம், தயிர், 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 தயிர். இது ஒரு சின்ன கப்ல போடணும் தயிர். சரி, சரி, கெட்டி தயிரா இருக்கணும். கெட்டி தயிர். அப்ப நம்ம தான் வீட்ல பால் திரிய வச்சு நம்ம தான் தயிர செய்யணும். சரி, இப்ப ரெண்டுத்துக்கு எனக்கு சொல்லிடுங்க. 1/2 கிலோ சிக்கனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளவு? 1 ஸ்பூன். 1 ஸ்பூன், 1/2 கிலோக்கு. ஆமா. சரி, 1/2 கிலோ சிக்கனுக்கு தயிர் எவ்வளவு பண்ணணும்? ஒரு சின்ன கப். சின்ன கப் எங்க வீட்டுல இவ்வளவு தான் சின்ன கப்பே. அப்படின்னா நல்லா சமைக்கிறவங்களை வந்து அவசியம் தெரியும். ஒரு சின்ன கப், ஒரு குழி கரண்டி, சின்ன கரண்டி. இதுக்கு மேல அங்க இருந்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அது எவ்வளவுன்னு கேட்க சொல்லுங்க அப்படின்னா, நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க இந்த கேள்வி கேட்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாருக்கு குத்துச்சின்னு தெரியல, பார்த்து உஷாரா இருந்தீங்க. சோ தயிர் இருக்கு, நம்ம ஆட் பண்ணியாச்சு இல்லையா? இந்த மசாலா எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் பிசைஞ்சு 1 மணி நேரம் வச்சிடணும் தனியா. 1 ஹவர் ஃப்ரிட்ஜ்ல வச்சாலும் சரி, 1 மணி நேரம் ஊறணும். அப்பதான் அந்த காரம்லாம் சிக்கனுக்குள்ள இறங்கி இருக்கும் இருக்கும். சோ இதை நல்லா பிசைஞ்சு 1 ஹவர் ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம சமைக்க போறோம். அந்த இன்பிட்வீன் கேப்ல வேற ஏதாவது பண்ணனா சொல்லுங்க. அந்த 1 ஹவர்ல நம்ம பண்ணி இது ஃபர்ஸ்ட் வேலை, இந்த வேலையை பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறமா புதினா கிள்றது, வங்காயம் கட் பண்றது, இந்த சில்ற வேலை எல்லாம் பண்ணி வச்சுக்கணும். தேங்காய் பால் எடுக்கிறது எல்லாமே, தேங்காய் பால் இந்த வேலை எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் எப்ப நீங்க சமைக்க ஸ்டார்ட் பண்றீங்களோ அதுக்கு முன்னாடி பாஸ்மதி ரைஸ மூங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தணும். அரிசி முங்குற அளவுக்கு, அரிசி வந்து இப்ப 1 கப்னா தண்ணியை 1 கப். ஒரு பாத்திரத்துல போடுவீங்க இல்லையா, அந்த அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தணும். அதுக்கப்புறம் ரொம்ப கழுவ கூடாது, சும்மா இப்படி இப்படி பண்ணணும். அதுதாங்க இப்படி மேலட்டனா சரியா சுத்தம் பண்ணலன்னு சொல்லிட்டீங்க, ரொம்ப அலம்பினீங்கனா ஸ்மெல் போயிடும். பிரியாணி அரிசிங்கறதால சரி, ஓகே. பிரியாணி அரிசில ஏதோ கலர் கோட்டிங் போட்டுருக்காங்களா? ஸ்மெல் கோட்டிங் இருக்காதனால நீங்க ரொம்ப கழுவினா ஸ்மெல் போயிடும். சோ நம்ம என்ன பண்றோம், அந்த தண்ணியை வந்து 10 நிமிஷம் கழிச்சு வடிகட்டி அடி வச்சிடணும். ரொம்ப கலர் கூடாது, கல்லே இருந்தாலும் பரவாயில்ல, பிரியாணில கல்லுன்னு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோம்ல. சோ அதை வந்து தண்ணி லைட்டா எடுத்துட்டு 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கு அப்புறம் அந்த அரிசி, இது ரெண்டுமே நம்ம கடாயில வறுக்கணும். அந்த அரிசி ஊற வச்ச அரிசி வறுக்கணும். சரி, அதெல்லாம் அடுத்தது தானே. சரி, இப்போ இதை ஊற வைக்க போறோம், அரிசியும் ஊற வைக்க போறோம். இது ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு இங்க எடுத்து வந்து டிஸ்பிளே வைக்க போறோம் பாருங்க. ஸோ சிக்கன் ஊற வச்சு 1 ஹவர் கழிச்சு இப்படி இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சொன்னீங்க இல்லையா, லைட்டா அலசி இந்த அரிசியை வடிகட்டி ஊற வைக்கணும். ஊற வச்சு வடிகட்டி அதுக்கப்புறம் கடாயில ஒரே 1 ஸ்பூன் அந்த வெண்ணெய் போட்டுக்கணும். எத்தனை அந்த கொஞ்சோண்டு வெண்ணெய் அது உருகினதும் தண்ணி இல்லாம அரிசியை போட்டு வறுக்கணும். வறுக்கணும், ரொம்ப நேரம் வறுக்க கூடாதுங்க, அப்புறம் ஸ்டிஃப் ஆயிடும். உங்களுக்கு அரிசிக்கு அப்படின்னா கனெக்ஷன், அரிசியை ரொம்ப துன்புறுத்தவே விட மாட்டேங்கிறீங்க. பெரிய பாத்திரம் எடுத்து வந்து நாங்க நல்லா கவனமா பாருங்க. சோ இப்போ வந்து என்ன பண்ணலாம், பாத்திரம் சூடாயிடுச்சு, எண்ணெய் வேணும். எண்ணெய் வேணும் தான், எண்ணெய். சோ எண்ணெய் எடுத்தாச்சு. இதுல 2 குழிக்கரண்டி. 2 குழிக்கரண்டி சோ 2 குழிக்கரண்டி நம்ம வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. கடாய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து மசாலா ஐட்டம், மசாலா ஐட்டம்ஸ் இதுல சோம்பு, ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலை, அதுக்கப்புறம் இந்த கடல் பாசின்னு சொல்லி, கடல் பாசின்னு சொல்லிட்டு இந்த ஐட்டம்ஸ்லாம் போடணும். ஓகே, அது ஸ்பெஷல் பிரியாணிக்கு என்ன மசாலா தேவையோ அதெல்லாம், சோம்பு, பட்டை, லவங்கம், கடல் பாசி, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு
அந்த ஊத்துன ரெண்டு குழி எண்ணெயில போட்டு வறுக்கணும். ரொம்ப வறுக்க வேண்டாம், சும்மா வதக்கினா போதும். நெக்ஸ்ட் வெங்காயம். எடுத்த உடனே வெங்காயமா? நீட் நீட்னா கட் பண்ண வேண்டாம். கட் பண்ண மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணு. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும். ஸோ சமைக்கும் போது கஷ்டப்பட்டு சமைக்கக்கூடாது, இஷ்டப்பட்டு சமைக்கணும். நிச்சயமா அப்படின்னு நீங்க அப்பதான் நல்லா வரும். அப்பதான் நல்லா பச்சை மிளகாய். பச்சை பச்சை மிளகாய் இது அரை கிலோக்கு ரெண்டு பச்சை மிளகாய். இப்போ ஒரு கிலோங்கிறதால நாலு பச்சை மிளகாய் கீறி போடணும். ஸோ பச்சை மிளகாவை கட் பண்ணி அதில் போட்டணும். அதை நீட் நீட்டாக கட் பண்ணி போட்டணும். காரம் உள்ள ஃபுல்லா இறங்கும். ஆமா. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மீதி இருக்கும். ஆமா கண்டிப்பா மீதி இருக்கும். நீங்க சிக்கனுக்கு போட்டதுக்கு போக மீதி மீதி அது அப்படியே போட்டுருங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டாச்சு, பச்சை மிளகாயும் கீறி போட்டாச்சு, வெங்காயத்தையும் போட்டாச்சு. போட்டு பெரட்டு பெரட்டுன்னு பெரட்டணும். ஆனியன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்து அடுத்து புதினா போடணும். புதினா சில்லி தண்ணி இல்லாம லைட்டா வாஷ் பண்ணி போடணும். இது நல்லா கழுவணும். நல்லா கழுவணும். தண்ணி இல்லாம இருக்கணும். இவ்வளவு போடுறீங்க, மறந்துச்சு பிரியாணி தெரியாது. அப்புறம் இலை எங்க இருக்குன்னு தேடுவீங்க. புதினா இலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டு போடுறோம் நம்ம. ஆமா பிச்சு பிச்சு. அடுத்து தக்காளி. தக்காளி கட் பண்ணி போடணும். தக்காளி வந்து கட் பண்ணி போடணும். சரி ஓகே. இப்ப இதெல்லாம் இது பண்ணிட்டு தக்காளி போட்டு தக்காளிய கட் பண்ணி அதுல ஆட் பண்றோம். ஓகே. சோ இப்ப தக்காளியும் போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இல்லையா. தக்காளி இருக்கிற இடமே இல்லாமல் போயிடுச்சு. அப்படிதான் போகும். இதுக்கு பார்த்தா இருக்கிற இடம் இல்லாம வாழணும்ன்றதா தத்துவம்லாம் பேசுறீங்க. அடுத்து சிக்கன் போடுறோம். அடுத்து சிக்கன் ஒரு மணி நேரம் ஊற வச்ச ஒரு 4-5 லெக் பீஸ் போட்டா சிக்கன் இல்லை நிறைய பீஸ் இருக்கு. அதில் லெக் பீஸ் ஹைலைட்டாக தெரியுது. எங்கப்பா பெரிய ஹோட்டலில் தந்துரிக்கெல்லாம் போடணும் அந்த மாதிரி. ஸோ எல்லாம் சிக்கனையும் அதில் போட்டு திரும்ப கொஞ்சம் பரட்டு பரட்டணும். ஸோ நல்லா வதங்கியாச்சா? இப்போ என்ன பண்ணுறோம்? தேங்காய் பால் சேர்க்கணும். அட என்னங்க ஊற்றிக்கிட்டே இருக்குமே தவிர நிறுத்த மாட்டேங்கிறோம். தேங்காய் பால் ஃபர்ஸ்ட் கிரேடா? ஆமாம். ஆ ஓகே. இங்கே ரெண்டு வாட்டி அரைச்சாலும் ஓகே தான். ரெண்டு வாட்டி அரைச்சாலும் ஒரு கிலோ அரிசி போடுறேன் இல்லையா? ஆமாம். இல்லை அது 5 அழகு அரிசி. ஒரு கிலோ அரிசிக்கு 1.5 மடங்கு தண்ணி ஊற்றணும். 1.5 மடங்கு தண்ணி ஊற்றணும். தேங்காய் பால் எல்லாம் எழுதி ஞாபகம் வச்சுக்கூடாது, மனசில் தான் வச்சுக்கணும். ரொம்ப ஆழமாக எழுதிட்டோம், வலியுது. சரி ஓகே. தேங்காய் பால் 1.5 இது ஊற்றணுமா? தேங்காய் பால் ஆர்டினரி தண்ணி ரெண்டையும் சேர்த்து 1.5 மடங்கு ஊற்றணும். எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதுக்கு 1.5 மடங்கு தண்ணி ஊற்றணும். என்னோட அளவு இந்த டம்ளர். இதில் நான் 5 அரிசி போட்டிருக்கேன், 5 டம்ளர் அரிசி. அப்போது இதில் 7.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். தண்ணி ப்ளஸ் தேங்காய் பால். ஓகே. 2 கிளாஸ் ஒரு வாட்டர் பாட்டில் காலி பண்ணக்கூடாது, கரெக்டாக ஊற்றுங்க. 2.5 கிளாஸ் தேங்காய் பால், 1.5 கிளாஸ் தண்ணி, மொத்தம் 3, 4, 5, 6 7 ஆயிடுச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இருந்தால் நீங்கள் கொஞ்சம் நல்லா சாப்பிட்ணுல்ல. 7.5 இது எனக்கு 1/2 கப். ஸோ மொத்தம் 7.5 கிளாஸ் ஊற்றியாச்சு. இதை சிக்கன் மசாலா வச்சிருந்தோம் இல்லையா, அந்த மசாலாலாம் வேஸ்ட் ஆகக்கூடாது. ஒரே கேப்லேயே பாத்திரத்தையும் கழுவுன மாதிரி இடம் அப்படின்னு சொல்லி எடுத்து மிக்ஸ் பண்ணி இதில் சிக்கனோட சேர்த்து ஊற்றியாச்சு. இதில் இப்போ உப்பு போடணும். போட்டுருவோம். சால்ட்டு தானே கொட்டி தீ. ஸ்பூன் வேண்டாம், கை கையில் தான் அளவு. அரை கிலோவுக்கு 1 டைம் போடணும். இப்போ 1 கிலோங்கிறதால 2 டைம் போடணும். 2 டைம் 2 கையா? ஓகே. ஸோ பிரியாணி
ஏகேஎஸ் பிரியாணி பாசம் கலந்த பிரியாணி செய்யுது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் தம் போட்டுக்கணுமா இல்லை அரிசி கொட்டணுமா? வெறும் பிளேட் போட்டு மூடணும். இதில் கொஞ்சம் உப்பு தூக்கலாக தெரியணும், தெரியும் நம்ம டேஸ்ட் பண்ணும்போது. ஏன்னா அரிசி போட்டோம்னா அது டல் ஆகிடும். கரெக்ட். ஸோ உப்பு வந்து தூக்கலாக இருக்கணும் இல்லையா? அப்போ தான் நம்ம அரிசி போடும்போது அது சாஃப்டாக இருக்கணும், கரெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ தட்டு போட்டு முடியாச்சு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாமா? கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகே, எங்கே நிமிஷம் லோவாக போடுங்க. ஸோ 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஆயிடுச்சா? இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? அவசியம். கொதிப்பு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து வறுத்து வச்ச அந்த ரைஸ், பாஸ்மதி ரைஸ் அதில் ஆட் பண்ணிடுவோம். ஸோ அரிசியை வந்து ஃபுல்லாக அதில் ஆட் பண்ணி நல்லா கலரி வச்சிருக்கோம் இல்லையா? நல்லா கலரணும், நல்லா கலரணும். ரைஸ் எல்லாம் உள்ள போய் அடி மிக்ஸ் ஆகணும் மசாலாவோட. பிரியாணி கலர் இந்த கலர் தான் வருமா இல்லை எப்படி? ஆமாம், இந்த கலர் தான். சரி, பிரியாணியில் சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வரும், அந்த மாதிரிலாம் வரும்ல? அது கேசரி பவுடர் அந்த மாதிரி கலர் ஆட் பண்ணும். இல்லை இல்லை, நான் அதெல்லாம் சேர்க்க மாட்டேன். கலர் பவுடர்லாம் ஆட் பண்ண முடியும். அப்படி வேணும்னா நம்ம தனியாக ரைஸ் அந்த மாதிரி வடிக்கணுமான்னு கேட்குறேன். ஆமாம், வடித்து செய்கிறதுல தான் அந்த கலர்லாம் ஆட் பண்ணுவோம். அந்த இதில் ஆட் பண்ண முடியும். நான் அதெல்லாம் செய்கிறதில்ல. ஓகே, சரி. கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் கொதிக்கணும்? அது நல்ல ஃபாஸ்ட்ல இருக்கணும். செம ஃபாஸ்ட். 7 to 8 minutes இருக்கணும். புட்டு புட்டு புட்டுன்னு வரணும். 7 நிமிஷம்னா கீழே அடி பிடிச்சிடாதா? ஒரு கொதி வர வரைக்கும் ஃபாஸ்ட்ல இருக்கணும். அதுக்கப்புறம் சிம் பண்ணிட்டு மூடி வைக்கணும். அது எவ்வளவு நிமிஷம்? 7 to 8 நிமிஷம். 7 to 8 நிமிஷம் ஃபாஸ்ட்ல இருக்கணும். ஃபாஸ்ட்லயே இருக்க வேண்டாம், அது கொதிக்கிற வரைக்கும் ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் சிம்ல வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வைக்கணும். அதுக்கப்புறமா தவா நீங்க அப்படியே எடுத்து சமையல் பண்ணிட்டு திருப்பி தம் தவாமலை வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு ஓபன் பண்ணும்போது மக்கள் பார்ப்பாங்க ஆவி பறக்க ஒரு பிரியாணி ரெடி பண்ணிட்டாங்க. அதை அப்படியே டிஸ்பிளேக்கு வச்சிடலாம் நம்ம, சரியா? டன். ஸோ கம 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 கமனு பிரியாணி அந்த தட்டை திறந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக சாப்பிடணும் போல தான் இருக்கும். எனக்கு தோணுதுங்க சாப்பிடணும்னு, உங்களுக்கும் கண்டிப்பாக தோணும். இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கலாத்துல வட்டாங்க, எனக்கு பிரியாணி வேணும், எனக்கு பிரியாணி வேணும். எங்க 3வது மாடியில் இருக்கிறவங்க தூக்கத்தில் வட்டாங்க, எனக்கு பிரியாணி கொஞ்சம் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் பிரியாணி சாப்பிடணும்னு நினைச்சிங்கன்னா இந்த ஏகேஎஸ் பாச பிரியாணியை நீங்களே இன்றைக்கி சமைச்சு சாப்பிடலாம். ஓகே, இதே சப்போஸ் நம்ம வெஜிடேரியனில் செய்யணும் அப்படின்னா சிக்கனுக்கு பதிலாக எதாவது ஆட் பண்ணலாமா? சிக்கன் யூஸ் பண்ணாமல் காய்கறி, கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி அதெல்லாம் அந்த மசாலாவெல்லாம் தடைய போடணுமா இல்லை ராவாவே போடணுமா? ராவாவே போடலாம். ராவாவே போடலாம், ஊற வைக்கலாம் வேண்டாம். சூப்பர் சூப்பர். மற்றபடி சேம் ப்ரொசீஜர். ஆமாம் ஆமாம், சேம் ப்ரொசீஜர். அரிசியை வறுத்து போடுறது எல்லாம் நான் சொல்லி கொடுத்து செஞ்சும் இருக்காங்க. அப்படியா? பெரியவங்களாவே நீங்கள் அப்போ. இது இல்லாமல் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் மொபைல் வச்சுட்டு நைட்ல தூங்காம விளையாடிட்டே இருப்போம். சில குழந்தைங்க கூட சரி, டைம்க்கு சீக்கிரம் சாப்பிட்டுட்டு 9 மணிக்கெல்லாம் தூங்கினா ரொம்ப நல்லது. அதே சமயம் சீக்கிரம் எந்திரிக்கணும். சீக்கிரம்னா ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு அது சீக்கிரமா? அதனால சூரியன் வந்து அடிச்சதுக்கு அப்புறம் தான் எழுந்து போனாங்க. ஸோ இன்னைக்கு சூப்பரா சமைச்சிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. சீக்கிரமா தூங்கணும், சீக்கிரமா எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்றவங்க ஃபாலோ பண்ணிட்டான், இல்லாதவங்க எப்பவும் போல ஜாலியாக அதே மாதிரி இருக்கட்டும். ஓகே, ஸோ நீங்கள் ரொம்ப நன்றி பிரமாதமாக சமைச்சதுக்கு. மக்கள் சபை உங்களுக்கு வாழ்த்துக்களும். சிக்கன் பிரியாணி செய்யறது எப்படின்னு ரீகேப் சொல்லுவாங்க கேளுங்க. முதல்ல சிக்கன் எடுத்துட்டு நல்லா கழுவிக்கணும். கழுவினதுக்கு அப்புறமா வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சப்பொடி, உப்பு, தயிர் இதெல்லாம் சேர்த்து பிசைஞ்சு 1 hour ஊற வைக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துட்டு அது சூடானதும் எண்ணெய் விடணும். திரும்ப தாளிக்கிற மசாலாவெல்லாம் சேர்க்கணும். கொஞ்சம் பிரட்டிட்டு அதுக்கப்புறம் நீட் நீட்டா கட் பண்ண வெங்காயம் போடணும், பச்சை மிளகாய் கீறி வச்சது போடணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும், புதினா, அதுக்கப்புறமா தக்காளி போடணும். அதுக்கப்புறமா தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம், 1.5 மடங்கு
கிழங்கு தேங்காய் பால் பிளஸ் தண்ணி ரெண்டையும் சேர்த்து சிக்கன் வதக்கினதுக்கு அப்புறமா சேர்க்கணும் தேங்காய் பால். இதுக்கப்புறமா தண்ணி கொதிச்சதும் அரிசி போடணும், வறுத்து வச்சிருக்க அரிசி. அரிசி போட்டு ஒரு கொதி வந்ததும் சிம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் 7 to 8 minutes அப்படியே வைக்கணும். அதுக்கப்புறமா தவாவை சூடு பண்ணி அதுல ஒரு 10 minutes இந்த பாத்திரத்தை தூக்கி தவா மேல வைக்கணும். 10 நிமிஷம் கழிச்சு மூடிய திறந்து பார்த்தோன்னே AKS-ஓட பாசமான பிரியாணி ரெடியா இருக்கும். எங்க வீட்டு சமையல்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க 9840042025. கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி சமையல் .com. இன்னைக்கு நம்ம ஒரு நியூ ரெசிபியோட வந்திருக்கோம். இதை அமைச்சது பார்த்தீங்கன்னா ராஜி ஃப்ரம் கோயம்புத்தூர். நிறைய ரெசிபிஸ் நம்மளுக்காக அமைச்சிருக்காங்க, டெய்லி ஓனாக பார்க்கலாம். இன்னைக்கு அவங்க ரெசிபி அமைச்சது பார்த்தீங்கன்னா சிம்பிள் ரோஸ்ட் சிக்கன் அப்படின்னு அமைச்சிருக்காங்க. அண்ட் நல்ல ரெஸ்பான்ஸ் வருது நமக்கு பார்த்தீங்கன்னா. நிறைய நேயர் வந்து இங்கே வர முடியாத அப்படின்றதால நிறைய நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, நிறைய ரெசிபிஸ் நம்மளுக்கு அனுப்புகிறாங்க. அண்ட் நாம் சொல்கிற ரெசிபிஸ் கூட அவங்க ட்ரை பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த விஷயத்த நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஆகணும். ஏன்னா வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா சரி நம்ம அனுப்புறத ட்ரை பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது அவங்களுக்கு நிறைய அந்த க்வெஷ்சன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க, நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். அண்ட் உங்கள் ரெசிபிஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரெசிபிஸ் அனுப்பும்போது ஃப்ரெஷ் குக்கர்ஸ்க்கும் வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் அனுப்பிச்சிட்டே இருங்க, நான் உங்களுக்கு செஞ்சு காட்டிகிட்டே இருக்கேன். ஓகேவா? இன்னைக்கு ராஜி அம்சர் சிம்பிளி ரோஸ்ட் சிக்கன் எப்படி செய்யுது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். ஆயில், கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட், கொரியாண்டர் பவுடர், சிக்கன் மசாலா, டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், சால்ட், கொரியாண்டர் லீவ், சிக்கன். சிம்பிள் ரோஸ்ட் சிக்கன் எப்படி செய்கிறது அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆட் பண்ணிட்டு ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா மேரினேஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனில் வந்து டர்மரிக் பவுடர், சால்ட், அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் லெமன் ஜூஸ் ஒரு 3 spoons சொல்லியிருக்காங்க. அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த அதுக்கான அந்த கார்லிக் ஜிஞ்சர் ஸ்மெல், அந்த லெமன் ஜூஸோட எல்லா ஜூஸஸ் எல்லாமே அப்சார்ப் ஆகிட்டு சிக்கன் சாஃப்டாக இருந்தது மட்டும் இல்லாமல் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குக் பண்ணுறதுக்கு. அண்ட் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேன் வச்சுருக்கோம் இல்லையா, இதில் நம்ம ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் ஒரு 3 tablespoons ஆயில் போட்டுக்கலாம். நம்ம ஆயிலை ரொம்ப ஹீட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிகாஸ் நம்ம இதில் ரோஸ்ட் சிக்கன் அப்படின்றதால ஆனியன் டொமேட்டோஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. இப்போ டைரெக்டாக மசாலா என்ன போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் போடலாம். சிக்கன் நான் ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன் அப்படின்றதால ஒரு 1 tablespoon ஃபுல்லாக கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் போடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு பவுடர்ஸ் ஆட் பண்ணலாம், மசாலா பவுடர்ஸ். ஃபஸ்ட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். சில்லி பவுடர் ஒரு 1/2 teaspoon ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கொரியாண்டர் பவுடர் போடலாம். நீங்கள் எவ்வளோ சில்லி பவுடர் போடுறீங்களோ அவ்வளோ கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டர்மரிக் பவுடர். இது நீங்கள் போடும்போது எல்லாமே ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஹை வச்சு பண்ணிங்கன்னா எல்லாமே தீஞ்சிரும், மசாலா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறோம். சிக்கன் மசாலா 1/2 kg அப்படின்றதால ஒரு 2 tablespoons ஃபுல்லாக போடுறோம். ஏன்னா பிகாஸ் நம்ம வேறு எந்த மசாலாவும் பண்ண போகிறது போட போகிறதில்ல, இது மட்டும்தான் நம்ம சிக்கன் போட்டு மிக்ஸ் பண்ணி ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஆயிலில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சால்ட் இப்போ நம்ம போட மாட்டோம், பிகாஸ் ஆல்ரெடி நம்ம சிக்கனில் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் சால்ட்டு டர்மரிக் பவுடர்லாம் போட்டு. ஸோ லைட்டாக மசாலா ரோஸ்ட் ஆனதும் நம்ம இப்போது சிக்கன் இதில் ஆட் பண்ணிடுறோம். இப்போது சிக்கன்லேருந்து அந்த வாட்டர் வரும் இல்லையா, சிக்கனோட ஜூஸஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற லைம் ஜூஸ் அது எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் இதை தீஞ்சிருமோ அப்படின்னு நீங்கள் டவுட் பண்ண தேவையில்லை. இப்போதைக்கு நம்ம ட்ரையாகவே இதை ரோஸ்ட் பண்ணியிருக்கலாம். அந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா கலக்கிற மாதிரி இதை கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேமில் இப்போ வச்சுக்கோங்க. ஸோ இப்போது அந்த ஜூஸஸ்லாம் இருக்கிறதால
அந்த மசாலா கண்டிப்பா தீயாது பட் நல்லா mix பண்ணா மட்டும் தான் இந்த மசாலா எல்லாம் அப்சார்ப் ஆகும் இந்த ரெசிபி வந்து ராஜி ஸ்பெஷலா வந்து பேச்சுலர்ஸ்க்காக அனுப்பி இருக்காங்க இப்ப ரூம் எடுத்து ஸ்டே பண்றாங்க நம்ம சென்னையில நிறைய பேர் ஆபீஸ் போறாங்க வெளிய தான் சாப்பிடுறாங்க இல்லையா சோ இந்த மாதிரி வீட்ல இருக்கும்போது ஹாலிடேஸ்ல கொஞ்சம் ஈஸியா செஞ்சு சாப்பிடணும்னு நினைப்பாங்க பிகாஸ் வீக்கெண்ட் ஒரு நாள் மட்டும்தான் இல்லையா அன்னைக்கோ உட்காந்து பிரியாணி அப்படின்னு பெரிய பெரிய டிஷ் செய்யாம இந்த மாதிரி சிம்பிளா இந்த மாதிரி சிக்கன் ரைஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கும் இதை ரோஸ்ட் பண்ணா ஸோ சிம்பிளா ஒரு சிக்கன் ரோஸ்ட் பண்ணிட்டு அது கூட கர்ட் ரைஸ் இல்லை சிம்பிளான ரைஸ் மட்டும் போட்டு கூட சாப்பிடலாம் இது ஸோ அவங்க ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்காங்க பேச்சுலர்ஸ்க்கு ஐ திங்க் இது எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி கண்டிப்பாக எனக்கு இது சொல்லணும் எப்படி வந்திருக்கு உங்களுக்கு அப்படின்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம லிட்டு போட்டு ஒரு 5 minutes இதை நல்லா குக் பண்ணலாம் இந்த மசாலாலாம் ஒன்றா சேரணும் சிக்கன் கூட 5 minutes கழிச்சு இதை என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ 5 minutes ஆயிடுச்சு சிக்கன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் சிக்கன் ஹாஃப் ரோஸ்ட் ஆயிருக்கு இப்போ மசாலாலாம் நல்லா அப்சார்ப் ஆயிருக்கு சிக்கன்ல இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் வாட்டர் ஊற்றிக்கலாம் வாட்டர் வந்து கம்மியாக போட்டுக்கோங்க பிகாஸ் இது ட்ரை ரோஸ்டாக நம்ம பண்ண போகிறோம் ஒரு 1/2 cup வாட்டர் போட்டுக்கலாம் நம்ம வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த தண்ணியே போதும் நிறைய ஊற்ற தேவையில்லை ஸோ இது இப்போ அகெயின் நம்ம வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா குக் பண்ண போகிறோம் இந்த வாட்டர்லாம் அப்சார்ப் ஆனவுடனே அந்த டைமிங்லேயே வந்து நம்ம சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும் இது அகெயின் நான் லிட் போடுறேன் லிட் போட்டு ஒரு 10 minutes கழிச்சு சிம்பிளி ரோஸ்ட் சிக்கன் எப்படி குக் ஆகிருக்கு அப்படின்றத டிஸ்பிளேல பார்க்கலாம் ராஜி ஃப்ரம் கோயம்புத்தூர்லேருந்து அனுப்பிச்ச சிம்பிளி ரோஸ்ட் சிக்கனை இப்போ நம்ம செஞ்சு முடிச்சாச்சு ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த ரோஸ்ட் சிக்கன் அண்ட் இது எஸ்பெஷலி ஃபார் பேச்சுலர்ஸ் சொன்ன மாதிரி அவங்களுக்கு லைக் ரொம்ப சீக்கிரமாக செய்யலாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம ஈஸியாக மசாலாஸ் மட்டும் போட்டு ஒரு 10-15 minutes பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி ரெடி ஆயிருக்கு ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களுக்கு சந்திக்கிறேன் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ரேஷ்மா சிம்பிளி ரோஸ்ட் சிக்கன் எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கடாய் வச்சு ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க அதில் கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் சில்லி பவுடர் கொரியாண்டர் பவுடர் டர்மரிக் பவுடர் சிக்கன் மசாலா அண்ட் சால்ட் இதை ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 5 minutes லிட் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள் திரும்ப ஓப்பன் பண்ணி மசாலாலாம் அப்சார்ப் ஆனவுடனே ஒரு 1/2 cup வாட்டர் விட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணி நல்லா சிக்கனை வேக வைங்க 5 minutes கழிச்சு ஓப்பன் பார்க்கும்போது இன்கேஸ் வாட்டர் இருந்தது அப்படின்னாக்கா இன்னும் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டால் சிம்பிளி சிக்கன் ரோஸ்ட் ரெடி எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குது ஸோ இன்னைக்கு செஃப் சாய்ஸ்ல மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன புதுசாக செட்டப் எல்லாம் மாறி இருக்கு செஃப் எல்லாம் மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆளை எதிர்பார்த்துருப்பாங்க ஸோ உங்கள் ஹோட்டல் பேரில் நான் சொல்லிடுறேன் ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புழல் சூரப்பேட்டில் இருக்க அக்வா கிரீன் ஹோட்டல் அண்ட் ரெசார்ட்டுக்கு வந்திருக்கோம் இங்கே நம்ம ஷெஃபு புது ஷெஃபு ஏதோ ஒன்று சமைக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அது முன்னாடி அவர் பேரில் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஷெஃப் உங்கள் பேர் மிஸ்டர் ரஞ்சித் குமார் ரஞ்சித் குமார் எத்தனை வருஷமாக இருக்கீங்க நான் இங்கே வந்து 1.5 years தான் இருக்கேன் அக்வா கிரீன் ஹோட்டல்ஸில் ஷெஃபாக எத்தனை வருஷமாக ஷெஃபாகி வந்து நம்ம 4 years ஆகுது 4 years ஆகுது 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஓகே குட் ஸோ இன்னைக்கு எங்கள் மக்களுக்கு என்ன சமைக்க போகிறீங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடுடைய ரீஜினல் ஃபுட் ரீஜினல் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை வந்து ரொம்ப ஃபேமஸான சிக்கன் கரீஸ் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஆமாம் ஸோ அதனுடைய இதில் வந்து நம்ம ஒரு டிஷ் பார்க்க போகிறோம் ஓகே மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் டிஷ்ஷு அது வந்து சிக்கன் பேஸ்டு ஒரு ஃபுட்டு ஆமாம் அது இன்றைக்கி மக்களுக்காக சமைக்க போகிறீங்களா அதுக்கு நேம் மதுரை சிக்கன் ரோஸ்ட் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மதுரை சிக்கன் ரோஸ்ட் செய்ய போகிறீங்க செம்மையாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும் ஆனால் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷெஃப் எப்படி செய்கிறாரு புதுசாக இருக்கிற ஷெஃப் திருச்ச முகத்தோடு இருக்காரு காரச்சாரமாக செம்மையாக செய்வாரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவளை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அவங்க வந்து திருப்தி ஆகிற மாதிரி செம்மையாக சமைச்சு கொடுக்கணும் ஓகேவா
குட். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மதுரை சிக்கன் ரோஸ்ட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிடுறீங்களா? தக்காளி, நல்லெண்ணெய், சிக்கன், சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், கருவேப்பிலை, ஏலக்காய், உப்பு, பட்டை, ஜீரகம், கிராம்பு, வெந்தயம். ஸோ ஷெஃப், ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை வந்து நம்ம மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். சிக்கனை வந்து இப்படி பண்ணி வைக்க போகிறோம், மேரினேட் பண்ணி, அதாவது மிக்ஸ் பண்ணி, மசாலா மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். எங்களை மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்க மக்கள், அதனால் எங்களுக்கு நீங்கள் கிளியராக சொல்லுங்கள். மசாலாலாம் போட்டு நல்லா கலந்து ஊற வைக்கணும். ஊற வைக்கணும். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்றத கிளியராக எங்களுக்கு சொல்லுங்கள். ஓகே. ஸோ இப்போ பவுல் வந்துச்சு, என்ன வேணும் ஃபஸ்ட்டு? நம்ம வந்து சிக்கனை வந்து இப்போ மசாலா போட்டு ஊற வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிக்கன் போட்டுக்கிறோம். இப்போ சிக்கன் ஆட் பண்ணியாச்சு, ஆட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் கொஞ்சமாக, சிறிதளவு சிறிதளவு மஞ்சள் மஞ்சள் தூள். ஸோ கொஞ்சம் இப்போ வந்து லைட்டாக நம்ம சிக்கனுக்கு தேவையான நம்ம சால்ட் போட்டுக்கிறோம். உப்பு, அதாவது சிக்கனில் வந்து இப்போ வந்து மசாலா ஏற அளவுக்கு, அதாவது சிக்கனில் வந்து மசாலா இதை வந்து நம்ம கலக்கிக்கிறோம். ஓகே. எல்லா சைட்லையும் உப்பு, மிளகு, மஞ்சள் தூள்லாம் ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்றதுக்காக நல்லா வந்து நம்ம நிறைய போட்டுறக்கூடாது. ஆமாம், ஏன்னா நம்ம வந்து இன்னும் மசாலா வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கோசரம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து சிக்கனுடைய நம்மளுடைய அதனுடைய சோக்கிங்கோசரம், அதாவது ஊறதுக்கோசரம் நம்ம வந்து சிக்கன் வந்து நம்ம சொல்கிறத கேட்கணும், அந்த அளவுக்கு பக்குவத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். மஞ்சள் தூளம், உப்பும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா? ஸோ இது ஒரு நம்ம வந்து ஒரு 5 minutes ஆர் 10 minutes வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ரெஸ்ட் இட். சரி, எதுக்கு ஊற வைக்கிறோம் நம்ம இதை? ஒரு 5 minutes கூட எதுக்கு ஊற வைக்கணும், டைம் இல்லையே நமக்கு இப்போ. ஸோ இது வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய ஜூசஸ், இப்போ வந்து சிக்கன் வந்து நம்ம சால்ட் அண்ட் டர்மரிக் போட்டுலாம் போட்டோம் அப்படின்னா அதனுடைய சிக்கனுடைய ஃப்ளேவர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும், வேறு மாதிரி இருக்கும். ஆமாம், அதனுடைய நார்மல் சின்னது வந்து நம்மளுடைய குக்கிங் டெம்பரேச்சருக்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம். சரி, நம்ம சமைக்கும் போதே மஞ்சள் தூள் உப்பு தான் போடுறோமே. ஸோ அந்த டைம் நம்ம வந்து இது நம்ம ஆட் பண்ண மாட்டோம், ஆட் பண்ண மாட்டோம். மஞ்சள் தூள் வந்து நம்ம போட மாட்டோம், போட மாட்டோம். அதனால் நம்ம வந்து டைரெக்ட் மசாலா மட்டும் நம்ம போட்டு. ஸோ இப்போ போட்டு வச்சா நல்லா ஊறிடும்ன்றீங்க? ஆமாம். ஓகே, இது ஒரு 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? ஸோ அடுத்து நம்ம குக்கிங் ரெடி பண்ண போகிறோம். அடுத்து ஆயில் போட்டுட்டு தென் நம்ம என்ன நம்ம நம்ம தேவையான பொருட்கள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் போட்டு நம்ம சிக்கன் வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். அடுத்தது குக்கிங் ப்ராசஸ் டைரெக்டாக. ஸோ சிக்கன் வாங்கின உடனே நம்ம என்ன பண்ணோம், கடையில் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதில் வந்து உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தனியாக இந்த சைடு வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அடுத்து என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத சொன்னால் தெரியாது, பாருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கடாய் ஹீட் பண்ணியாச்சு இல்லையா, என்ன வேணும் ஃபஸ்ட்டு? ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய், நல்லெண்ணெய் நம்ம சொல்லிருந்தீங்களா, நம்ம பொருட்களில் தேவையான பொருட்களில் வந்து நல்லெண்ணெய், தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்க. ஆமாம், அந்த நல்லெண்ணெய் தான் ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, 3 tablespoons எடுத்துக்கிறோம். ஓகே, ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ். எந்த ஊர் நீங்கள்? நான் வந்து சேலம் சார். சேலமா? மாங்காய் ஃபேமஸ் இல்லைங்க? ஆமாம் சார். இப்போ ஆயில் சூடாயிடுச்சா, என்ன வேணும் உங்களுக்கு? ஆயில் வந்து வெந்தயம். வெந்தயம். ஸோ வெந்தயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ஒரு 4 or 6 pieces இந்த அளவுக்கு மட்டும் தான் போடணும். ஏன்னா சிக்கனில் வந்து இதனோட வந்து கசப்பு தன்மை அதிகமாயிரும், அதனால் நமக்கு அது கொஞ்சமாக நமக்கு நம்மளுடைய ஃப்ளேவரிங் மட்டும், அதனால் வந்து ஒரு வெந்தயம் நம்ம போட்டுக்கிறோம். அடுத்து வந்து கிராம்பு. கிராம்பு சார் நம்ம நம்ம வச்சுருக்கிற நம்ம அடுத்த கரம் மசாலாஸ் வந்து நம்ம எல்லாமே போட போகிறோம். ஜீரா. ஸோ கிராம்பு, சீரகம் அண்ட் வெந்தயம் போட்டாச்சு. ஏலக்காய், ஏலக்காய் முழுசாக போடணுமா? ஆமாம் சார். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டை. ஓகே, பட்டையை உடச்சி போட்டாச்சு. சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலில் வந்து நல்லா இது ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ ரோஸ்ட் பண்ணும்போது தெரியும் அதனுடைய கரம் மசாலாவுடைய ஃப்ளேவர்ஸ் வந்து நமக்கு ஜிஞ்சிலி ஆயில், அதாவது நல்லெண்ணெயில் வந்து நமக்கு நல்ல ஃப்ளேவரிங் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன், ஸோ சின்ன வெங்காயம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறாங்கல்ல? ஆமாம் சார், டேஸ்ட்டுக்கும் ஈட்டுக்கும், நம்ம நம்மளுடைய டேஸ்ட்டுக்கும், அது இல்லாமல் வந்து உடம்புடைய நம்மளுடைய டெம்பரேச்சரை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். நம்ம நமக்கு கூலிங் நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான விஷயம் வந்து இதில் இருக்கு. இது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது, உச்சி உச்சி வெட்டுறதுக்கு டைம் ஆகுதுன்னு தான் பெரிய வெங்காயம் போட்டுறாங்க. மட்டும் ஆனால் சின்ன வெங்காயம் தான் சாப்பிடணும், உடம்புக்கு வந்து குளிர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு உணவு சமைக்கிறதா இருந்தாலும் சின்ன வெங்காயம் போட்டு சமைக்கும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. கருவேப்பிலை சேலம்ன்றீங்க, மதுரை டிஷ் சமைக்கிறீங்க. ஸோ நமக்கு என்ன ஸ்பெஷலோ, நம்ம மக்கள் எதை நம்ம லைக் பண்ணுறாங்களோ நம்ம அதை வந்து ரெடி பண்ணால் தான் நமக்கு வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப ரீச் ஆகும். மதுரை தமிழும் பிடிக்கும், மதுரை சமையலும் பிடிக்கும் இல்லை நமக்கு.
சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஆப்ஷன். சோ இதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் பாத்தீங்க அப்படினா நம்ம கிரேவி வந்து நம்ம வந்து எதுவும் செப்பரேட்டா இது ரெடி பண்ண போறது கிடையாது. இதுல வந்து கோகனட் பேஸ்டோ இல்ல டொமேட்டோ பேஸ்டோ அந்த மாதிரி எதுவும் நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் அந்த மாதிரி எந்த ஒரு பேஸ்டோ நம்ம இதுல யூஸ் பண்ண போறது கிடையாது. டைரக்டா நம்ம வந்து ரெடி பண்ண போறோம். சிக்கன் ரோஸ்ட்ல வந்து நம்ம தவால டைரக்டா ரெடி பண்றதுனால வந்து கொஞ்சம் லைட்டா கிரேவி அளவுக்கு நமக்கு தேவைப்படும் அப்படிங்களா. நம்ம அது சிக்கன்ல ஒரு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம ரெடி பண்றதுக்கோசரம் கொஞ்சம் சின்ன பெரிய பெரிய வெங்காயம் வந்து சாப் பண்ணி போட்டுக்கிறோம். நான் சொல்லிடுறேன், அதாவது பாத்தீங்கன்னா நம்ம குழம்பு மாதிரியோ இல்ல நல்லா கிரேவி மாதிரியோ எதுவும் செய்ய போறது கிடையாது. அதுக்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட் இந்த பேஸ்ட்லாம் ஆட் பண்ணுவோம் தக்காளி கிக்காலிலாம். ஆனால் நம்ம ஷெஃப் என்ன சொல்கிறாரு, இது வந்து ஒரு ரோஸ்ட் டைப்பில் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிட்டு பெரிய வெங்காயம் இருக்குல்ல அது பொடியாக நறுக்கி கொஞ்சோண்டு ஆட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. சரி, சின்ன வெங்காயம் முழுசு முழுசாக இருக்குது அப்படியே, அதுதான் நமக்கு வந்து நல்ல ரோஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னு லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து நல்லா ட்ரை ஆயிடும். ட்ரை ஆயிடுவோம், ட்ரை ஆகிடும் நல்லா ரோஸ்ட் ஆகும். உங்களுக்கு அதனுடைய லீவ்ஸ்லாம் வந்து அப்படியே தனித்தனியாக எல்லாம் வந்து நமக்கு நல்ல ஒரு ஃப்ரை மாதிரி இருக்கும். சிக்கன் மாதிரி இருக்குது, அப்படியே சாப்பிட்டு போகிறாங்க நம்மளால. அப்படியே சாப்பிட்டாலும் உடம்புக்கு வந்து நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்களா? நல்லது தான். அடுத்து பாருங்க, ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறம் தாங்க அந்த வாசனையே வருது இல்ல சாப்பாடு சமைக்கிறோன்ட்டு. அதுவும் இல்லாமல் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால வந்து நமக்கு நல்ல ஃப்ளேவரிங் வரும், அதில் நல்ல வாசனைகள் வந்து அதிகமாக நமக்கு வரும். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஃப்ரை ஆயிடுச்சு, நம்ம அதுக்கு பேஸ்ட்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிளகாத்தூள். மிளகாத்தூள் வேணுமா உங்களுக்கு? தாங்க. ஸோ மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு ஸ்பைசி, நம்ம மதுரை டிஷ்னாவே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பைசியாகவும் நல்லா காரசாரமாகவும் இருக்கும். ஸோ நம்ம ஃபேமிலியில் நம்ம வந்து காரம் அதிகமாக இல்லை அப்படின்னா நமக்கு தேவையான அளவு இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி எங்கள் வீட்டில் காரமே சாப்பிட மாட்டாங்க, சப்பு தான் எல்லாமே சாப்பிடுவாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது நம்ம? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்பைசி கம்மி பண்ணிக்கலாம். அதுதான் கேட்டேன். ஆப்ஷன் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மிளகா, சாரி தனியாத்தூள், தனியாத்தூள் கொத்தமல்லி தூள்னு சொல்லுவோம். ஸோ இது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மசாலா இல்லையா. அடுத்து வந்து மிளகாத்தூளியும் போட்டு தனியாத்தூளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு கம்ம கம்ம கம்மன்னு இருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி நம்ம சேர்க்க போகிறோம். நறுக்கி வச்ச தக்காளி, அந்த தக்காளி வெட்டுறதே ஒரு அழகுல சலுக்கு சலுக்கு சலுக்குன்னு வெட்டலாம். எப்படி சலுக்கு சலுக்கு சலுக்குன்னு வெட்டி அதை பொடியாக இது பண்ணி நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி போட்டதும் கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் லைட்டாக உப்பு, இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மசாலாஸ் வந்து நல்லா குக் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சமாக இப்போதைக்கு. ஸோ இதுதான் அந்த மசாலா இல்லையா, டோட்டல் மசாலா? ஆமாம் சார். ஸோ இதுதான் மசாலா இல்லையா ஷேஃப்? ஆமாம் சார். ஓகே, நல்லா குக் பண்ணிட்டு தண்ணி கிண்ணி ஊற்றணுமா அதாவது? இல்லை, தண்ணி இப்போதைக்கு எதுவும் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. இதுலேயே வந்து நம்ம சிக்கன் போட்டு இதுலேயே வந்து நம்ம குக் பண்ணோம், குக் பண்ணுறோம் டைரெக்டாக. ஆமாம் இல்லை, நான் என்னென்னா இந்த தண்ணி ஊற்றுவாங்க, தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் மசாலா ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்பைஸ் ஸ்ப்ரெட் ஆகி குக் ஆகும் அப்படின்வாங்க. இல்லை, இப்போ வந்து நம்ம வந்து இதிலே பார்த்திங்க அப்படின்னா இந்த வந்து நொடியோட தண்ணி, இதில் வந்து நமக்கு தண்ணி தேவைப்படாது. நம்ம டொமேட்டோ போட்டதுனால இருந்தால் அப்படின்னா அதிலே வந்து நம்ம வாட்டரிங் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகி அதே வந்து நம்ம மசாலா வந்து குக் ஆகும். நம்ம ரெடி பண்ணுறது வந்து நம்ம ரோஸ்ட் இல்லைங்களா? ஸோ நம்ம தண்ணி ஊற்றோம் அப்படின்னா வந்து நமக்கு டைமிங் அதிகமாகும், அது இல்லாமல் வந்து வாட்டரிங் அதிகமாகி நமக்கு தண்ணி மாதிரி கோத்துரும். ஸோ நமக்கு ஆமாம் குளம் மாதிரி ஆயிடும். ஸோ இப்போது நல்லா குக் ஆகிட்டுருக்கு, சின்ன வெங்காயம்லாம் அப்படியே இதுவாகிடுச்சு இல்லை, குழஞ்சிடுச்சு. ஆமாம், நல்லா பாயில் ஆகிடுச்சு, நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு இதுலேயே. சரி, நீங்கள் சேலம் ஊர் தானே? ஆமாம் சார். மதுரை டிஷ்லாம் சமைக்கிறீங்க, மக்களுக்காக எப்போ சேலமில் ஃபேமஸான டிஷ்லாம் சமைக்க போகிறீங்க? என்ன டிஷ் இருக்குது சார் உங்களுக்கு டைம் இருந்தால் நான் வாங்க, நான் சமைச்சு காட்டுறேன். ஓகே, அப்போ நாங்கள் இன்னொரு நாள் வரோம் கண்டிப்பாக. வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேலம் டிஷ்லாம் சமைக்கணும் எங்களுக்காக. ஓகே, கண்டிப்பாக ரெடி பண்ணுவோம் சார். இதுக்கப்புறம் ஊர் ஊராக நம்ம சமைக்கலாம். இந்த வாரம் மதுரை, அடுத்த வாரம் சேலம், அடுத்த வாரம் திருப்பூர்னு ஒரு ஒரு ஊரில் இருக்கிற என்னென்ன ஃபுட்டோ அந்த ஃபுட்டெல்லாம் நம்ம நல்லா சமைச்சு நான் சாப்பிடுவேன். நீங்கள் வந்து என்ன பண்ணோம், வீட்டில் அதை எப்படி பண்ணுறாங்கன்னு சமைச்சு ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு, நல்லா குக் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுரு சிக்கன் நம்ம வந்து இதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். ஓகே. வெறும் உப்பும் மஞ்சத்தூள் மட்டும் கலந்து ஊற வச்ச சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நம்ம அடி போட்டோம். போன்லெஸ்ஸா வித் போனா நம்மளுடைய ஃபேவரட் தான்.
100 ரூபாய்க்கு போன்லெஸ்னா வேலை கிடையாது. 100 ரூபாய்க்கு வந்து வித் போன் ஆனதான் கொஞ்சம் நிறையா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி வாங்கி ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம போனோட வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா தான் கொஞ்சம் நம்மளோட டேஸ்டினுடைய டேஸ்ட் நல்லா வரும். ஸோ போன்லெஸ்ல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு அதனுடைய மீட் பண்ணுடைய அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே வந்து நம்ம போனில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைய ஸ்ட்ரென்த்னஸ் அந்த போனில் இருக்கிற அந்த எசன்ஸ் வந்து நமக்கு இறங்கி நல்லா வரும். நம்ம ஆயில் ஃப்ரை வந்து நம்ம டைரெக்டாக பண்ணுறது அப்படின்னு நல்லா பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃப்ளேவரிங் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட்லி வந்து இப்போ வந்து சிக்கன் வந்து குக் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் குக் ஆகும்போது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். மறுபடியும் உப்பு நம்ம இப்போ தான் வந்து நம்ம அது வந்து தேவையான சிக்கனுக்கு உண்டான நம்ம உப்பு மறுபடியும் சேர்க்க போகிறோம். ஆல்ரெடி உப்பு போட்டோம் நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். பட் அதனால் இப்போ வந்து மசாலா நம்ம போட்டிருக்கோம். மசாலா வந்து சிக்கனோட சேர்த்து குக் ஆகும்போது நம்ம போட்டோம் அப்படின்னா இப்போ வந்து ஆமாம் உப்பு வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான அளவு நம்ம வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ உப்பு போட்டு செம்மையாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் குக் ஆகிற வரைக்கும் தான் அந்த டைம். சிக்கன் ஒன்ஸ் குக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இறக்கி வச்சிடலாம். நம்ம டைரெக்டாக வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணிடலாம். ஸோ இது கிட்டத்தட்ட சுக்கா மாதிரி சுக்கா கூட சொல்ல முடியாது. இது ஃப்ரை ஃப்ரை ஃப்ரை. ஸோ நம்ம வந்து தவாவில் வந்து டைரெக்டாக ரோஸ்ட் பண்ணுறோம் இல்லைங்களா. அது வந்து டைரெக்டாக நம்ம வந்து ஃபயரிங்லேயே வந்து நம்ம வந்து எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணாமல் அதாவது எக்ஸ்ட்ரா இந்த டொமேட்டோ பேஸ்டிங்கோ இல்லை கோகோனட் பேஸ்டிங்கோ அதில்லாமல் ஒரு மசாலா ரெடி பண்ணியோ அந்த மாதிரி எதுவும் ரெடி பண்ணோம் எல்லாமே டைரெக்ட் ரா மெட்டீரியல் எல்லாமே வந்து ஆமாம் அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு இல்லை அப்படியே சாப்பிட்றலாம். சாப்பாடு போட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணும்னு அவசியம் இல்லை. ஆமாம். ஸோ பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சம் நேரம் இன்னும் 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம மதுரை சிக்கன் ரோஸ் ரெடி ஆகிடும். அது அழகாக டிஸ்பிளேல வைக்கிறோம் பாருங்களேன். மதுரை சிக்கன் ரோஸ்ட் ரெடி பண்ணிருக்காரு நம்ம ஷெஃபே. அதாவது மதுரை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு. கண்டிப்பா காரச்சாரமான சாப்பாடுனாலே மதுரை சாம அல்டிமேட் ஃபேமஸ். அதை விட 11 மணிலேருந்து வெயிட் ஆன அந்த பிரியாணியோ இல்லை எல்லாமே ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணிருப்பாங்க அந்த ஊர்ல. நைட்டு வரைக்கும்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்லுவாங்க தட்டு ஏதோ சொல்லுவாங்க இல்லையா சாப்பாடு வண்டி கடை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் வரைக்கும் டிஃபனு அது இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பாடுக்கு பேர் போன அந்த ஊரோட ஒரு ஸ்பெஷலான ஃபுட்டு தான் இன்றைக்கி நம்ம ஷெஃப் செஞ்சாரு. ஸோ ஷெஃப் இதை செஞ்சு கொடுத்துருக்கீங்க. இது மக்கள் வந்து திருப்தியாக நீங்கள் சமைச்சு சாப்பிடுவாங்க இல்லை நாளைக்கு மதியானம் சமைச்சு சாப்பிடுவாங்க. ஓகேவா. இதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன சொல்லலாம் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம சிக்கன் மதுரை சிக்கன் ரோஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து இன்னும் நம்ம நல்லா 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 ஹெவியாக நமக்கு மசாலா நமக்கு நல்லா டேஸ்டிஸாக அதாவது இதை விட நமக்கு இன்னும் நல்லா ஸ்பைசியாக நல்லா வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நம்ம கரம் மசாலா நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம இதே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த கிராம்பு ஆர்டர் பண்ணியிருக்கோம், பட்டா போட்டிருக்கிறோம். ஸோ அது இல்லாமல் நம்ம இது ஏலக்காய் போட்டிருக்கோம். அது இல்லாமல் நமக்கு இன்னும் நிறைய மசாலாஸ் இருக்குது. நம்ம செட்டிநாடு மசாலாஸ் மாதிரி நமக்கு கரம் மசாலாஸ் நம்ம பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஹோல் கரம் மசாலா போட்டிருக்கோம். அது நம்ம வந்து பவுடராக போட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் நல்லா ஃப்ளேவரிங் கிடைக்கும். இல்லை நான் எப்படி கேட்குறேன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆயிலில் போட்டு இது பண்ணோம் இல்லை அந்த மசாலாலாம் அது இல்லாமல் பவுடராக போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்க. அதுவும் ப்ளஸ் சூப்பர். அது நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க இருக்குதுன்னு எடுத்து போட்டுருவாங்க. ஸோ மைனஸ் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஸோ மைனஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய நமக்கு வந்து குடும்ப ஃபேமிலியில் வந்து நம்ம சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு ஸ்பைசிஸ் வந்து இன்னும் கம்மி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம சில்லி பவுடர் நம்ம போட தேவையில்லை. ஒரே ஒரு கிரீன் சில்லி ஒரு இல்லை அப்படின்னா ரெண்டு கிரீன் சில்லி போடணும் அப்படின்னா அதுக்குண்டான சிக்கன் உண்டான ரோஸ்ட் கொண்டு நமக்கு ஸ்பைசஸ் நமக்கு நல்லா கிடைச்சிரும் சரிங்களா. ஸோ இதுதான் மைனஸ். ஓகே மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் காரம் நல்லா சாப்பிடுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி 4 ஸ்பூன்லாம் மிளகாத்தூள் போடக்கூடாது. நம்ம வந்து பண்ணால் வேணால் பண்ணலன்னா பச்சை மிளகா வந்து நீட்டாக கட் பண்ணி ஒரு 2 பச்சை மிளகா இல்லை 1 பச்சை மிளகா போட்டாங்கன்னா அந்த காரம் இப்போ 2 ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு 2 பச்சை மிளகா கரெக்டாக இருக்கும். ஸோ குழந்தைங்க அழகாக சிக்கன் எடுத்து சாப்பிடும் அந்தளவுக்கு காரம் இருக்காது நம்ம சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் மதுரை சிக்கன் ரோஸ் ரெடி பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸும் சொல்லியிருக்காரு நம்ம ஷெஃப். ஸோ இன்றைக்கி நம்ம ஷெஃப் நீங்கள் பிரமாதமாக சமைச்சிருக்கீங்க அல்டிமேட் ஃபஸ்ட்டே கலக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி சமைச்சு கொடுத்ததுக்காக எங்கள் மக்கள் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ். மதுரை சிக்கன் ரோஸ்ட் செய்கிறது எப்படின்னு ரீகேப் சொல்லுவார் கேளுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிக்கனோட
மசாலா வந்து கலவை போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அது வந்து மஞ்சத்தூள் உப்பு அதெல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடையில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி, அதாவது நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் வந்து வெந்தயம், ஜீரா, கிராம்பு, ஏலக்காய், ஸோ பட்டை இதெல்லாம் வந்து நம்ம போட்டுட்டு கரம் மசாலாஸ் நம்ம போட்டுட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வச்சுருக்கிற நம்ம சின்ன வெங்காயம், ஸோ அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், ஸோ கருவேப்பிலை, ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா போட்டு நல்லா சாத்தே பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி, ஸோ அந்த தக்காளியை வந்து நம்ம போட்டுட்டு, ஸோ அதுக்கு தேவையான உப்பு, சும்மா அந்த மசாலா வேகிறதுக்கு உண்டான உப்பு நம்ம லைட்டாக போட்டு நம்ம ஃபஸ்ட்டு மசாலாவை ரெடி பண்ணிவிட்டு, மசாலா ரெடியானதுக்கப்புறம் அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கலந்து வச்சிருக்கிற அந்த மசாலா சிக்கனை நம்ம வந்து இதில் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மதுரை சிக்கன் ரோஸ்ட் ரெடி. கேப்டன் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப குழந்தைகள் எல்லாருக்கும், ஆண் பெண் எல்லாருக்குமே இப்போ இந்த தலையில் சொட்டை விழுறதுங்கிறது ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. அதாவது ஜென்ஸுக்கு தான் விழுந்துட்டு இருந்தது, இப்போது லேடிஸ்க்கு கூட அவளுடைய அந்த அளவு டென்ஷன் ஆகிடுறாங்க, அந்த அளவு ஒர்க் பண்ணுறாங்க, அந்த அளவு திங்கிங், எப்போ அப்பார் எதையாவது பற்றி திங்க் பண்ணுறது, அப்புறம் எது கண்ணை மூடி கொஞ்ச நேரம் இருக்கிறதே கிடையாது. அவளுக்காக முடியாமல் தூக்கம் வந்து தூங்கினா தான் உண்டே தவிர, எப்போ அப்பார் மொபைலை வச்சுட்டோ அல்லது டிவி பார்த்துட்டோ ஏதோ ஒன்று பண்ணு, கம்ப்யூட்டர்லேயோ எதையோ ஒன்று பண்ணிட்டு முடிச்சுட்டே இருக்கா. அந்த மாதிரிலாம் அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணினா கண்டிப்பாக, அதாவது முக்கியமாக கண்ணுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த நம்ம நரஸை நம்மளே வீக் ஆக்கிக்கிறோம். அதனால் என்ன ஆகுதுன்னா டென்ஷன் ஆகி தலையில் அவள் எதை பண்ணினாலுமே ஒரு டென்ஷனோடு தானே அதை பண்ணுறா. அந்த அதாவது கம்ப்யூட்டரில் விளையாட கேம் விளையாடுறான்னு வச்சுக்கோங்களேன், அதை விளையாட்டு நாங்கள் சந்தோஷமாக இருக்கோன்னு சொல்கிறா கிடையாது. அந்த சந்தோஷம் வரத்துக்கு முன்னால் அதில் ஜெயிக்கணுமேங்கிற அந்த ஒரு கேம் விளையாடும் போது இருக்கிற டென்ஷன் இருக்குது பாருங்கள் அந்த குழந்தைகளுக்கு, அதுவும் ஒரு விதமான டென்ஷன் தான். அதனால் ஹீட்டு மண்டையில் ஏறுறது, தலையை அப்படி திங்கிங், அதுலேயும் அவள் திங்க் பண்ணாமல் அதை செய்ய முடியாது இல்லையா, எது ஒரு காரியம் பண்ணும்போதும். அதனால் அதுக்காக ரொம்ப ரொம்ப அப்படி டென்ஷன் எடுத்துக்கிறான். இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்பான வழிகள். நம்ம எல்லாத்துலேயும் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும்னா விளையாடணும், விளையாடணும்னா ஹெல்த்தியாக இருக்கலாம், எல்லாம் உண்டு தான். ஆனால் எதையுமே ஓவராக நம்ம எது ஒன்றையுமே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுறது தான் இப்போ ஒருத்தர் ஸ்பீச் கொடுக்குறான்னா கூட அளவோடு கொடுத்து இது காரியத்தோடு சொன்னால் அது நல்லாயிருக்கும். அதுக்கு இல்லாமல் அதிகமாக சொல்லிகிட்டே இருந்தால் போர் அடிக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் ஒன்று ஒன்றுமே எல்லாமே அப்படி தான். அதனால் குழந்தைகள்லேருந்து பெரிவா வரைக்கும் ஒரு காரியம் வந்து டென்ஷன் கொடுக்கறதுனா அதை அதிகமாக செய்யாமல் அதுலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி இருந்துட்டு அப்படி இருந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வராது, எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. சரி, இப்போது சில பேருக்கு பரம்பரையில் தலையில் சொட்டை விழும், அது ஜென்ஸுக்கு தான். பரம்பரையில் வர்றது அதிகமாக ஆண்களுக்கு தான் வருதே தவிர பெண்களுக்கு கிடையாது. அந்த மாதிரி ஆண்களுக்கு பரம்பரையில் தலையில் சொட்டை இருந்ததுன்னா பின்னாலேயும் அவளுக்கும் வரும் அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும், அப்புறம் தான் வரும். இப்போ 20 வயசில் வராது அவளுக்கு, ஆனால் 20 வயசுக்கு பிறகு வருமே அப்படின்னு நினைக்கும் போது இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தலைமுடி விழ ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் கவனிச்சுட்டேன்னா, இப்போ நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சேன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி உங்களுக்கு தலையில் சொட்டை விழாது. இதில் என்ன பண்ணணும்னா முக்கியமாக அந்த இழந்த இலை அப்படின்னு சொல்லிட்டு, இழந்த மரம் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இழந்த பழம் தெரியாதவா இருக்க முடியாது, அது மரமும் தெரியும், குட்டி குட்டி இலையாக இருக்கும் அது. அந்த மாதிரி இழந்த மரம் இருக்கிற இடத்துல போய் அந்த இலைகளை மட்டுமே சுத்தமான இலைகளாக கலெக்ட் பண்ணுங்க, நல்ல இலைகளாக, காஞ்சி சருகா விழுறதெல்லாம் வேண்டாம், நல்ல முத்தின இலையை நிறையா எவ்வளோ மேக்சிமம் எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துன்னு வந்துட்டு அதை நல்லா காய வைங்க. நான் சொல்கிறதும் திரும்ப திரும்ப, எது ஒன்று நம்ம காய வச்சாலும் அதில் பூஞ்ச காலம் வராமல் பார்க்கணும். அதை மாதிரி சுத்தமாக காய வச்சுட்டு அந்த நல்ல நல்ல முறுமுறுன்னு காஞ்சிடும், அதாவது அதுவாக காஞ்சி விழற இலையல் கூடாது, அந்த இலை இல்லாமல் நல்ல முத்தின இலைகளை நீங்களேவே எடுத்துன்னு வந்து ஈர்க்கு இல்லாமல் அதை உருவி உருவி, நம்ம கருவேப்பிலையெல்லாம் உருவணும் இல்லையா, அதை மாதிரி அதை உருவிட்டு அதை காய வைங்க. ஒரு அதான் சொல்கிற மாதிரி அரிசி சலிக்கிற சல்லடையிலையோ ஏதோ ஒரு சல்லடையிலையோ அதை போட்டு இன்னொன்று ஒரு சல்லடையை மூடி அதை காய வச்சிங்கன்னா நல்ல ஒரு 5-6 நாள் அந்த மாதிரி வெயிலில் நல்லா பறக்க பறக்க காய வச்சிங்கன்னா நல்ல அப்படியே கையால் தொடும்போதே அது பொடியாகிடும், அந்த அளவுக்கு காஞ்சிடும்.
அதை நம்ம ஒரு மிக்சியில் ஒரு சுற்று சுற்றினாலே நல்ல பொடியாயிடும். இந்த பொடியை எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, தென்னும் அந்த பொடியோட கொஞ்சம் தயிரையும் சேர்த்து கலந்து ஒரு ஸ்பூன் தயிர் போட்டு ஒரு ஸ்பூன் அந்த பொடியும் போட்டு கலந்துட்டு, இப்போ இந்த இடம்லாம் உங்களுக்கு லேசாக வழுக்க விழற மாதிரி அது லேடிஸ்க்கும் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் விழும். அப்புறம்தான் ஜென்ஸுக்கு நிறையா போகும், ஆனால் லேடிஸ்க்கு அதோட கண்ட்ரோல் ஆகிடும். அந்த மாதிரி வரும்போதே நமக்கு தெரியும் இல்லையா, நம்மளோட இடத்துக்கு நமக்கு முடி இருந்தது, அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக விழ ஆரம்பிக்கிறது, சொட்டை விழற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போது என்ன பண்ணணும்னா, அந்த இடத்துலலாம் நம்ம இந்த அதாவது தயிரையும் இளந்த இலை பொடியும் சேர்த்து கலந்து அந்த இடத்துலலாம் கொஞ்சம் தடவி விடுங்க. தடவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் காமன் நேரம் ஊறினா கூட பரவாயில்ல, போதும். அதை திருப்பி நல்லா இன்னும் கொஞ்சம் வச்சு தேய்ச்சி அலம்பி குளிச்சிருங்க. இப்படி தான், இவ்வளோ தான், இது தான் பண்ணணும். இதை பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே கொஞ்சம் கொஞ்சமாக அது முடி அது அந்த இடத்துல வர ஆரம்பிச்சிடும். இது ஒரு பக்கம் இருக்க, கொஞ்சம் பேருக்கு ஜாஸ்தி விழுந்து கொஞ்சம் இதுவாகவே வந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவளுக்கு ரொம்பவே பலபலன்னு ஆகாமல் லேசாக வர கொஞ்சம் ஜாஸ்தி வந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவா என்ன பண்ணணும்னா, அந்த முடி விழுந்தவா இப்போ இளந்த இலையை முழுசாகவே அப்படியே எடுத்து அரைச்சி, அதாவது காய வச்சு பொடி பண்ணிலாம் வேண்டாம், அப்படியே நல்லா தண்ணி விட்டு விட்டு அரைச்சி சாறு பொழிங்க. அந்த சாறை எடுத்து அந்த இடத்துலலாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊறின பிறகு தேய்ச்சி அலம்பி குளிங்க. அதுக்கு சீக்கா அரப்பு எது வேணாலும் போட்டு குளிக்கலாம், அல்லது வெறுமனையே குளித்தா கூட போதும். இதை மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தீங்கனாலே கண்டிப்பாக அந்த முடி போன இடத்துலலாம் முடி முளைக்க ஆரம்பிச்சிடும். அதாவது ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு ரொம்ப நாள் அதை மாதிரியே இருக்கிற வாளுக்கு இது பயன்படுமானுங்கிறது டவுட்டு தான். ஆனால் இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இதை நான் சொன்னதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தலைமுடி விழுந்த இடத்துலேருந்து தலைமுடி திருப்பியும் வளர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக செஞ்சு நல்ல பயனடைங்க. மீண்டும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் உங்கள் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ இன்றைக்கி ஷோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு விஷயமும் நாங்கள் தேடி தேடி ஓடி போய் உங்களுக்காக புதுசு புதுசாக பண்ணுமே அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு வந்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த ஷோ இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, நாளைக்கு உங்களுக்காக வரப்போகுது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரியா, பை. சொன்னாலும் பிரியாணிக்குன்னு அடிஷ்னல் என்னடா டப்புட்டா அக்வா கிரீன் அக்வா கிரீன் ஏப்பா, அதே மாதிரி இப்படி ஆடும், எப்படியே நந்து பத்து, அதனால சொல்லு எப்படியே நந்து இப்படியே பல்சுன்னு என்னை பாருங்க, பல்சு உடனே அதை சமைச்சு